ஹாய் வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியத்தோட வால்யூம் 1 புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வால்யூம் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வால்யூமோட ஃபஸ்ட் லெசன் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். வாங்க இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் நம்பர் 1, அடிப்படை மாறிலிகளில் இருந்து HC/G என்ற ஒரு சமன்பாடு பெறப்படுகிறது. இந்த சமன்பாட்டின் அழகு, அடிப்படை மாறிலிகளில் இருந்து HC/G அப்படிங்கிற ஒரு சமன்பாடு வந்து பெறப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சமன்பாட்டோட அழகு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் kg², கிலோகிராம் ஸ்கொயர். க்வெஸ்சன் நம்பர் 2, ஒரு கோளத்தின் ஆரத்தை அளவிடுதலில் பிழை 2% எனில் அதன் கன அளவை கணக்கிடுதலின் பிழையானது. ஒரு கோளத்தோட ஆரத்தை அளவிடுதலில் பிழை வந்து 2% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அதனோட கன அளவை கணக்கிடுதலின் பிழையானது எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 6%. க்வெஸ்சன் நம்பர் 3, அலைவுறும் ஊசலின் நீளம் மற்றும் அலைவு நேரம் பெற்றுள்ள பிழைகள் முறையே 1% மற்றும் 3% எனில் ஈர்ப்பு முடுக்கம் அளவிடுதலில் ஏற்படும் பிழை. அலைவுறும் ஊசல் நீளத்தோட பெற்றுள்ள பிழைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1%. அதே மாதிரி அலைவு நேரம் பெற்றுள்ள பிழைகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3%. அதே மாதிரி ஈர்ப்பு முடுக்கம் அளவிடுதலில் ஏற்படும் பிழையோட சதவீதம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7%. க்வெஸ்சன் நம்பர் 4, பொருளொன்று நீளம் 3.51 மீட்டர் என அளவிடப்பட்டுள்ளது. துல்லியத்தன்மை 0.01 மீட்டர் எனில் அளவீட்டில் விழுக்காட்டு பிழை. ஒரு பொருளொன்றோட நீளம் வந்து 3.51 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. துல்லியத்தன்மை வந்து 0.01 மீட்டர் எனில் அளவீட்டின் விழுக்காட்டோட பிழை வந்து எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சதவீதத்தில். ஆன்சர் 0.28%. க்வெஸ்சன் நம்பர் 5, கீழ்கண்டவற்றுள் அதிக முக்கிய எண்ணுருக்களை கொண்டது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல அதிக முக்கிய எண்ணுருக்களை கொண்டது வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 6.3200 ஜூல். க்வெஸ்சன் நம்பர் 6, பையின் மதிப்பு 3.14 எனில் பை ஸ்கொயர்டின் மதிப்பு. பையோட மதிப்பு வந்து 3.14 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பை ஸ்கொயரோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 9.86. க்வெஸ்சன் நம்பர் 7, கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிணாமத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள். கீழே கொடுத்துருக்கிறதுல ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் திருப்பு விசை மற்றும் ஆற்றல். க்வெஸ்சன் நம்பர் 8, பிளாங் மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடு. பிளாங் மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டா (m(l²)-1). க்வெஸ்சன் நம்பர் 9, டி என்ற கணத்தில் ஒரு துகளின் திசைவேகம் (v = at + bt²) எனில் பியின் பரிமாணம். டி என்ற கணத்தில் வந்து ஒரு துகளோட திசைவேகம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. (v = at + bt²) அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட பரிமாணம் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக (l)-3. க்வெஸ்சன் நம்பர் 10, ஈர்ப்பியல் மாறிலி ஜியின் பரிமாண வாய்ப்பாடு. ஈர்ப்பியல் மாறிலி வந்து ஜி, அதனோட பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக (m^-1)(l³)-2). க்வெஸ்சன் நம்பர் 11, CGS முறையில் ஒரு பொருளின் அடர்த்தி 4 g/cm³ ஆகும், நீளம் 10 cm, நிறை 100 g கொண்டிருக்கும் ஓர் அலகு முறையில் அப்பொருளின் அடர்த்தி. CGS முறையில் வந்து ஒரு பொருளோட அடர்த்தி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 4 g/cm³ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அதனோட நீளம் வந்து 10 cm, நிறை வந்து 100 g கொண்டிருக்கும் ஒரு அழகு முறையில் வந்து அப்பொருளோட அடர்த்தி வந்து எவ்வளவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் 40. க்வெஸ்சன் நம்பர் 12, விசையானது திசைவேகத்தின் இருமடிக்கு நேர் விகித பொருத்தமுடியது எனில் விகித மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடு. விசையானது திசைவேகத்தோட இருமடிக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நேர் விகித பொருத்தமுடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விகித மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் (m(l²)-1)(t)-0). க்வெஸ்சன் நம்பர் 13, (μ0)(ε0)-1/2 இன் பரிமாணத்தை கீழ்கண்டவற்றுள் எது பெற்றிருக்கும்?
மியூ நாட் இனால் த ஹோல் பவர் மைனஸ் 1/2 பரிமாணத்தை வந்து கீழே குறிச்சிருக்கிறதுல எது வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் திசை வேகம். கொஸ்டின் நம்பர் 14. பிளாங் மார்லி ஹெச் வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் சி மற்றும் நியூட்டனின் ஈர்ப்பு மாறிலி ஜி ஆகிய மூன்று அடிப்படை மாறிலிகள் கொண்டு பெறப்படும் கீழ்காணும் எந்த தொடர்பு நீளத்தின் பரிமாணத்தை பெற்றிருக்கும்? பிளாங் மாறிலி வந்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க, வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நியூட்டனின் ஈர்ப்பு மாறிலி வந்து ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூன்றையும் வந்து அடிப்படை மாறிலிகள் கொண்டு பெறப்படும் கீழே கொடுத்துருக்கிற எந்த சமன்பாடு வந்து நீளத்தின் பரிமாணத்தை பெற்றிருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ரூட் ஆஃப் ஹெச் ஜி பை சி பவர் 3/2. கொஸ்டின் நம்பர் 15. ஒரு அளவின் நீளம் எல் மின்காப்பு பொருளின் விடுதிறன் எப்சிலான் போல்ஸ்மன் மாறிலி கேபி தனிச்சுழி வெப்பநிலை டி ஓரலகு பருமனுக்கான மின்னூட்ட துகள்களின் எண்ணிக்கை என் ஒவ்வொரு துகளின் மின்னூட்டம் கியூ ஆகியவற்றை பொறுத்தது எனில் கீழ்கண்டவற்றுள் நீளத்திற்கான எந்த சமன்பாடு பரிமாண முறையில் சரி? ஒரு அளவோட நீளம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. மின்காப்பு பொருளோட விடுதிறன் வந்து எப்சிலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போல்ஸ்மன் மாறிலி வந்து கேபின்னு கொடுத்துருக்காங்க. தனிச்சுழி வெப்பநிலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, டீன்னு கொடுத்துருக்காங்க. ஓரளவு பருமனுக்கான மின்னூட்ட துகள்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துகள்களோட மின்னூட்டம் வந்து கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா மதிப்பையும் பொறுத்து கீழே கொடுத்துருக்கிற எந்த சமன்பாடு வந்து நீளத்திற்கான சமன்பாடு அப்படின்னு வந்து கேட்குறாங்க பரிமாண முறையில். ஆன்சர் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலான் கேபி டி பை என் கியூ ஸ்கொயர்டு. இங்கே எல் அப்படிங்கிறது வந்து நீளத்தை குறிக்குது, எப்சிலான் அப்படிங்கிறது வந்து மின்காப்பு பொருளோட விடுதிறன், கேபி அப்படிங்கிறது வந்து போல்ஸ்மன் மாறிலி, டி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலை, அதே மாதிரி என் அப்படிங்கிறது ஓரளவு பருமனுக்கான மின்னூட்ட துகள்களின் எண்ணிக்கை, கியூ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துகளின் மின்னூட்டம். செகண்ட் லெசன் இயக்கவியல். வாங்க இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் குவஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குவஸ்டின் நம்பர் 1. பின்வரும் எந்த கார்டீசியன் அச்சுத்தொகுப்பு இயற்பியலில் பயன்படுத்தப்படுவதில்லை? கீழே கொடுத்துருக்கிற எந்த கார்டீசியன் ஆய அச்சுத்தொகுப்பு வந்து இயற்பியலில் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. குவஸ்டின் நம்பர் 2. பின்வருவனவற்றுள் எது ஓரலகு வெக்டர்? கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஓரலகு வெக்டர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் பை ரூட் 2. கொஸ்டின் நம்பர் 3. பின்வருவனவற்றுள் எந்த இயற்பியல் அளவு ஸ்கேலாரால் குறிப்பிட இயலாது? கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த இயற்பியல் அளவு வந்து ஸ்கேலாரால் குறிப்பிட முடியாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் உந்தம். கொஸ்டின் நம்பர் 4. M1 மற்றும் M2 நிறை கொண்ட இரண்டு பொருட்கள் H1 மற்றும் H2 உயரத்திலிருந்து விழுகின்றன. அவை தரையை அடையும் போது அவற்றின் உந்தங்களின் எண்மதிப்புகளின் விகிதம் என்ன? M1 மற்றும் M2 அப்படிங்கிற நிறை கொண்ட இரண்டு பொருட்கள் வந்து H1 மற்றும் H2 என்ற உயரத்திலிருந்து விழுகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவை வந்து தரையை அடையும் போது அவற்றின் உந்தங்களின் எண்மதிப்புகளின் விகிதம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் M1/M2 ரூட் ஆஃப் H1/H2. கொஸ்டின் நம்பர் 5. துகளொன்று எதிர்குறி திசைவேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுள்ளது எனில் அத்துகளின் வேகம். துகள் ஒன்று வந்து எதிர்குறி திசைவேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுள்ளது அப்படின்னா அந்த துகளோட வேகம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதிகரிக்கும். துகளொன்று எதிர்குறி திசைவேகத்தையும் எதிர்குறி முடுக்கத்தையும் பெற்றுள்ளது எனில் அத்துகளின் வேகம் அதிகரிக்கும். கொஸ்டின் நம்பர் 6. துகளொன்றின் திசைவேகம் v ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் t² j கேப் மைனஸ் 9k எனில் t = 0.5 வினாடிகளில் அத்துகளின் முடுக்கத்தின் எண் மதிப்பு. துகளொன்றோட திசைவேகம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வினாடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அந்த துகளோட முடுக்கத்தோட எண் மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 1 m²/-2. கொஸ்டின் நம்பர் 7. பொருளொன்று கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறது, அப்பொருள் 4 வினாடியில் தரையை அடைந்தால் கட்டிடத்தின் உயரம் என்ன?
ஒரு பொருள் ஒன்று வந்து கட்டடத்தோட உச்சியிலேருந்து கீழே விழுகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பொருள் வந்து 4 வினாடியில் தரையை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கட்டடத்தோட உயரம் வந்து எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 78.4 மீட்டர். க்வெஸ்சன் நம்பர் 8. B என்ற திசைவேகத்துடன் பந்து ஒன்று செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. அது T நேரத்தில் தரையை அடைகிறது. பின்வரும் எந்த V-T வரைபடம் இவ்வேகத்தினை சரியாக விளங்குகிறது? B என்ற திசைவேகத்துடன் வந்து பந்து ஒன்று செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து T அப்படிங்கிற நேரத்தில் தலையை அடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே கொடுத்துருக்கிற எந்த VT வரைபடம் வந்து இயக்கத்தினை வந்து சரியாக விளக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 9. சம உயரத்தில் உள்ள இரு பொருட்களில் ஒன்று தானாக கீழ்நோக்கி விழுகிறது, மற்றொன்று கிடைத்தளத்தில் எறியப்படுகிறது. டி வினாடியில் அவை கடந்த செங்குத்து தொலைவுகளின் விகிதம் என்ன? சம உயரத்தில் வந்து இருக்கிற இரண்டு பொருட்கள் வந்து ஒன்று வந்து தானாக அதுவே கீழ்நோக்கி விழுகிறது, மற்றொன்று வந்து கிடைத்தளத்தில் எறியப்படுகிறது. அப்போது டி வினாடியில் வந்து அவை கடந்த செங்குத்து தொலைவுகளோட விகிதம் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1. க்வெஸ்சன் நம்பர் 10. குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பந்து ஒன்று கீழே விழுகிறது, பின்வருவனவற்றுள் எப்படம் பந்தின் இயக்கத்தினை சரியாக விளக்குகிறது? ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பந்து ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த படம் வந்து பந்தோட இயக்கத்தை வந்து சரியாக விளக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 11. எக்ஸ்வை தளம் ஒன்றில் துகள் ஒன்று கடிகாரமுள் சுழலும் திசையில் சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது. அத்துகளின் கோண திசைவேகத்தின் திசை. எக்ஸ்வை அப்படிங்கிற தளத்தில் வந்து துகள் ஒன்று கடிகாரமுள் சுழலும் திசையில் வந்து சீரான வட்ட இயக்கத்தை வந்து மேற்கொள்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த துகளோட கோண திசைவேகத்தோட திசை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் -Z திசையில். க்வெஸ்சன் நம்பர் 12. துகளொன்று சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது, இதற்கான சரியான கூற்றை தெரிவு செய்க. துகள் ஒன்று வந்து சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான கூற்று வந்து கேட்குறாங்க. ஆன்சர் துகளின் வேகம் மற்றும் முடுக்கத்தின் எண் மதிப்பு மாறிலி. க்வெஸ்சன் நம்பர் 13. பொருளொன்று யூ ஆரம்ப திசை வேகத்துடன் தரையிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது, அப்பொருள் மீண்டும் தரையை எறிய எடுத்துக்கொள்ளும் நேரம். பொருளொன்று வந்து யூ ஆரம்ப திசை வேகத்துடன் வந்து தரையிலிருந்து செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது அப்பொருள் வந்து மீண்டும் தரையை எறிய எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 2U/G. க்வெஸ்சன் நம்பர் 14. கிடைத்தளத்தை பொறுத்து 30° மற்றும் 60° கோணத்தில் இரண்டு பொருட்கள் எறியப்படுகின்றன. அவற்றின் கிடைத்தள நெடுக்கம் முறையே R 30° மற்றும் R 60° என கருதினால் பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. கிடைத்தளத்தை பொறுத்து 30° மற்றும் 60° கோணத்தில் வந்து இரண்டு பொருட்கள் வந்து எறியப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவற்றோட கிடைத்தள நெடுக்கம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. R 30° மற்றும் R 60° அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த இணை வந்து பொருத்தமான இணை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் R 30° = R 60°. க்வெஸ்சன் நம்பர் 15. கோல் ஒன்றில் 50 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று கீழே விழுகிறது, அது தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 வினாடி எனில் கோலின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? கோல் ஒன்றிலிருந்து 50 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது தரையை அடைய எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. 2 வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோலோட ஈர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் G = 25 m/s². தேர்ட் லெசன் இயக்க விதிகள். வாங்க இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் நம்பர் 1. வளைவுச்சாலை ஒன்றில் கார் ஒன்று திடீரென்று இடதுபுறமாக திரும்பும் போது அக்காரில் உள்ள பயணிகள் வலதுபுறமாக தள்ளப்படுவதற்கு பின்வருவனவற்றுள் எது காரணமாக அமையும்? வளைவுச்சாலை ஒன்றில் வந்து கார் ஒன்று திடீரென்று எந்த பரமசாயத்தின்னு சொல்கிறாங்க இடதுபுறமாக திரும்பும்போது அக்காரில் உள்ள பயணிகள் வந்து வலதுபுறமாக தள்ளப்படுவதற்கு வந்து கீழே கொடுத்துருக்குறதுல எது வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் திசையில் நிலைமம். க்வெஸ்சன் நம்பர் 2.
பின்வரும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு எம் என்ற நிறை செங்குத்து சுவரொன்று நழுவாமல் நிற்பதற்காக எஃப் என்ற கிடைத்தள விசை அந்நிறையின் மீது செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் கிடைத்தள விசை எஃப்பின் சிறும மதிப்பு என்ன? கீழே கொடுத்துக்கிற படத்தில் காட்டியுள்ளவாறு எம் என்ற நிறை வந்து செங்குத்து சுவரொன்று நழுவாமல் நிற்பதற்காக எஃப் என்ற கிடைத்தள விசை அந்நிறையின் மீது செலுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் கிடைத்தள விசை எஃப் என்பதோட சிறும மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், எம்ஜியை விட அதிகம். க்வெஸ்சன் நம்பர் 3. நேர்குறி எக்ஸ் அச்சு திசையில் சென்று கொண்டிருக்கும் வாகனத்தின் தடையை திடீரென்று செலுத்தும் போது நடைபெறுவது எது? நேர்குறி எக்ஸ் அச்சு திசையில் சென்று கொண்டிருக்கிற வாகனத்தின் மீது வந்து தடையை வந்து திடீரென்று செலுத்தும் போது என்ன நடைபெறும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், எதிர்குறி எக்ஸ் அச்சு திசையில் வாகனத்தின் மீது உராய்வு விசை ஏற்படும். நேர்குறி எக்ஸ் அச்சு திசையில் வந்து சென்று கொண்டிருக்கிற வாகனத்தின் மீது தடையை வந்து திடீர்னு செலுத்தினோம் அப்படின்னா எதிர்குறி எக்ஸ் அச்சு திசையில் வந்து வாகனத்தின் மீது உராய்வு விசை செயல்படும். க்வெஸ்சன் நம்பர் 4. மேசை மீது வைக்கப்பட்டிருக்கும் புத்தகத்தின் மீது மேசை செலுத்தும் செங்குத்து விசையை எதிர் செயல் விசை என்று கருதினால் நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி இங்கு செயல் விசையாக எவ்விசையை கருத வேண்டும்? மேசையின் மீது வைக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தின் மீது வந்து மேசை செலுத்தும் விசை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, செங்குத்து விசை அப்படின்னு வந்து கருதினோம் அப்படின்னா, எதிர்ச்செயல் விசை அப்படின்னு வந்து கருதிட்டோம் அப்படின்னா, நியூட்டனோட மூன்றாம் விதிப்படி இங்கு செயல்படுற விசையை வந்து எவ்விசையாக வந்து கருத வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், புவி மேசையின் மீது செலுத்தும் செங்குத்து விசை. க்வெஸ்சன் நம்பர் 5. M1 <M2> என்ற நிபந்தனையில் இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்ந்தால் அவற்றின் முடுக்கங்களின் தகவு. M1 <M2> இந்த நிபந்தனையில் வந்து இரு நிறைகளும் ஒரே விசையினை உணர்ந்தால் அவற்றோட முடுக்கங்களோட தகவு வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஒன்றை விட அதிகம். க்வெஸ்சன் நம்பர் 6. எதிர்குறி ஒய் அச்சு திசையில் முடுக்கமடையும் துகளின் தனித்த பொருள் விசைப்படத்தை தேர்ந்தெடு. எதிர்குறி வந்து ஒய் அச்சு திசையில் முடுக்கமடைகிற துகளோட தனித்த பொருள் விசைப்படத்தை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு அம்புக்குறியும் வந்து துகளின் மீதான விசையை வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆன்சர், ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 7. எம் என்ற நிறை படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வலுவலுப்பான இரட்டை சைதளத்தில் நழுவி செல்லும் போது அந்நிறை உணர்வது. எம் அப்படிங்கிற நிறை வந்து கீழே கொடுத்துருக்கிற படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வலுவலுப்பான இரட்டை சாய்தளத்தில் வந்து நழுவி செல்லும் போது அந்த நிறை உணர்வது வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், பாதை ஏசி பாதையில் அதிக முடுக்கத்தை பெறும். பாதை ஏசி பாதையில் வந்து அது அதிக முடுக்கத்தை பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 8. படத்தில் காட்டியவாறு வலுவலுப்பான கிடைத்தள பரப்பில் M,2M நிறைகள் வைக்கப்பட்டுள்ளன. முதல் நிலையில் F1 விசை இடப்புறமிருந்து செயல்படுத்தப்படுகிறது. பிறகு F2 விசை மட்டும் வலப்புறமிருந்து செயல்படுத்தப்படுகிறது. பொருள்கள் ஒன்றை ஒன்று தொடும் பரப்பில் இரு நிலைகளிலும் சம விசைகள் செயல்படுகின்றன எனில் F1 ஈஸ்ட் F2. இந்த கீழே கொடுத்துருக்கிற படத்தில் காட்டின மாதிரி வலுவலுப்பான கிளைத்தள பரப்பில் வந்து M மற்றும் 2M அப்படிங்கிற நிறைகள் வந்து வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. முதல் நிலையில் வந்து F1 விசை வந்து இடப்புறமிருந்து செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறமா F2 விசை வந்து வலப்புறமிருந்து செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள்கள் வந்து ஒன்றை ஒன்று தொடும் பரப்பில் இரண்டு நிலைகளிலும் இருக்கிற சம விசைகள் செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ F1 ஈஸ்ட் F2 மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், 2:1. க்வெஸ்சன் நம்பர் 9. மாறா திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு என்ன? மாறாத திசைவேகத்தில் செல்கிற துகளின் மீது செயல்படுற விசையோட மதிப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர், சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறா திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையோட மதிப்பு வந்து எப்படியா இருக்குன்னு சொல்கிறாங்க. சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. க்வெஸ்சன் நம்பர் 10. ஓய்வு நிலை உராய்வு குணகம் நியூஎஸ் கொண்ட கிடைத்தள பரப்புடன் டீட்டா கோணம் சாய்ந்துள்ள சாய்தளம் ஒன்றில் எம் என்ற நிறை வலுக்கிச் செல்ல தொடங்குகிறது எனில் அந்த பொருள் உணரும் பெரும ஓய்வு நிலை உராய்வு விசையின் அளவு. ஓய்வு நிலை
உராய்வு குணகம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, மியூஎஸ் அது வந்து கிடைத்தல பரப்புடன் டீட்டா கோணம் சாய்ந்துள்ள சாய்தளம் ஒன்றில் வந்து எம் என்ற நிறை வந்து வலிக்கு செல்ல தொடங்குகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொருள் உணரும் பெரும ஓய்வு நிலை உராய்வு விசையோட அளவு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் மியூஎஸ் எம்ஜி காஸ் டீட்டா. க்வெஸ்சன் நம்பர் 11. பொருளொன்று மாறா திசை வேகத்தில் சொரசொரப்பான பரப்பில் செல்லும்போது கீழ்கண்டவற்றுள் எது சாத்தியம்? ஒரு பொருள் வந்து மாறாத திசை வேகத்தில் சொரசொரப்பான பரப்பின் மீது செல்லும்போது கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த கூற்று வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் பொருளின் மீதான தொகுப்பயன் விசை சுழி. க்வெஸ்சன் நம்பர் 12. பொருளொன்று சொரசொரப்பான சாய்தள பரப்பில் ஓய்வு நிலையில் உள்ளது எனில் கீழ்கண்டவற்றுள் எது சாத்தியம்? பொருள் ஒன்று வந்து சொரசொரப்பான சாய்ந்தள பரப்பில் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த கூற்று வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஓய்வு நிலை உராய்வு சுழி அல்ல, இயக்க உராய்வு சுழி. க்வெஸ்சன் நம்பர் 13. மைய விளக்கு விசை எங்கு ஏற்படும்? கீழே கொடுத்துருக்கிறதுல மைய விளக்கு விசை வந்து எங்கே ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் சுழல் இயக்க குறிப்பாயங்களில் மற்றும் சுழல் இயக்க குறிப்பாயங்களில் மட்டும் மைய விளக்கு விசை வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 14. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. கீழே கொடுத்துருக்கிறதுல சரியான கூற்றை வந்து தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஆன்சர் வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு விசை மையத்தை நோக்கியும் மைய விளக்கு விசை வட்ட மையத்திலிருந்து வெளிநோக்கியும் செயல்படுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 15. மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார். அவரின் மீது செயல்படும் மைய விளக்கு விசை. மனிதர் ஒருத்தர் வந்து புவியோட துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவரின் மீது செயல்படும் மைய விளக்கு விசை வந்து மாறுமா மாறாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் அதிகரிக்கும். 4th லெசன் வேலை ஆற்றல் மற்றும் திறன். வாங்க இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் நம்பர் 1. ப்ராக்கெட் 2i ப்ளஸ் j இன்ட்டு n என்ற சீரான விசை 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது. பொருளானது 3j ப்ளஸ் k என்ற நிலை முதல் 5i ப்ளஸ் 3j என்ற நிலை வரை இடம்பெயர்கிறது. பொருளின் மீது விசையினால் செய்யப்பட்ட வேலை. இங்கே வந்து 2i ப்ளஸ் j இன்ட்டு n என்ற சீரான விசை வந்து 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது செயல்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொருளானது 3j ப்ளஸ் k என்ற நிலை முதல் வந்து 5j ப்ளஸ் 3j அப்படிங்கிற நிலை வரை வந்து இடம்பெயர்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொருளின் விசையினால் வந்து செய்யப்பட்ட வேலை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 10 ஜூல். க்வெஸ்சன் நம்பர் 2. 80 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து 1 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுள்ள பந்துக்கள் போடப்படுகிறது. புவியை நோக்கி ஒவ்வொன்றும் 40 மீட்டர் விழுந்த பிறகு அவற்றின் இயக்க ஆற்றலின் விகிதம். 80 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தோட மேலிருந்து 1 கிலோ மற்றும் 2 கிலோ நிறையுள்ள பந்துகள் வந்து போடப்படுது, கீழே வந்து போடப்படுதுன்னு சொல்கிறாங்க. புவியை நோக்கி ஒவ்வொன்றும் 40 மீட்டர் விழுந்த பிறகு அவற்றோட இயக்க ஆற்றலோட விகிதம் வந்து எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 1:2, அதாவது 2 1/2. க்வெஸ்சன் நம்பர் 3. 1 kg நிறையுள்ள ஒரு பொருள் 20 m/s திசை வேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகிறது. அது 18 m உயரத்தை அடைந்தவுடன் கனநேர ஓய்வு நிலைக்கு வருகிறது. ஊராய்வு விசையால் இழக்கப்பட்ட ஆற்றல் எவ்வளவு? 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் வந்து 20 m/s என்ற திசைவேகத்துடன் மேல் நோக்கி எறியப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து 18 m உயரத்தை வந்து அடைஞ்ச உடனே அதை வந்து கனநேர ஓய்வு நிலைக்கு வருகிறது அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஊராய்வு விசையால் இழக்கப்பட்ட ஆற்றல் வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 20 ஜூல். க்வெஸ்சன் நம்பர் 4. ஒரு இயந்திரம் நீரை தொடர்ச்சியாக ஒரு குழாயின் வழியை இறைக்கின்றது. நீரானது V என்ற திசைவேகத்துடன் குழாயை விட்டு செல்கிறது மற்றும் இறைக்கப்படும் நீரின் ஓரலகு நீளத்தின் நிறை M என்க. நீருக்கு இயக்க ஆற்றல் அளிக்கப்பட வீதம் யாது? ஒரு இயந்திரம் வந்து நீரை வந்து தொடர்ச்சியாக
ஒரு குழாயின் வழியை இறைக்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீரானது வி அப்படிங்கிற திசைவேகத்துடன் குழாயை விட்டு செல்கிறது மற்றும் இறைக்கப்படும் நீரோடு ஓரளவு நீளத்தின் நிறை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீருக்கும் இயக்க ஆற்றலுக்கும் அளிக்கப்பட்ட வீதம் வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1/2 mv². க்வெஸ்சன் நம்பர் 5. 4 m நிறையுள்ள ஒரு பொருள் தளத்தின் ஓய்வு நிலையில் உள்ளது, அது திடீரென்று 3 துண்டுகளாக வெடித்து சிதறுகிறது. எம் நிறையுள்ள 2 துண்டுகள் வி என்ற சமவேகத்தில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இயங்குகிறது. வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட மொத்த இயக்க ஆற்றல். 4 m நிறையுள்ள ஒரு பொருள் வந்து தளத்தில் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து திடீரென்று 3 துண்டுகளாக வெடித்து சிதறுது அப்படின்னா, எம் நிறையுள்ள 2 துண்டுகள் வந்து வி என்ற சமவேகத்தில் வந்து ஒன்று கொண்டு வந்து செங்குத்தாக இயங்குது அப்படின்னா, வெடிப்பினால் உருவாக்கப்பட்ட மொத்த இயக்க ஆற்றல் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 3/2 mv². க்வெஸ்சன் நம்பர் 6. ஒரு அமைப்பின் நிலையாற்றல் உயர்கிறது எனில், ஒரு அமைப்போட நிலையாற்றல் வந்து உயருது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆற்றல் மாற்றா விசைக்கெதிராக அமைப்பினால் வேலை செய்யப்படுகிறது. ஒரு அமைப்பின் நிலையாற்றல் உயர்கிறது எனில் ஆற்றல் மாற்றா விசைக்கெதிராக அமைப்பினால் வேலை செய்யப்படுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 7. 6 ஆரமுள்ள ஒரு செங்குத்து வட்டத்தை நிறைவு செய்ய எம் நிறையுள்ள பொருள் கீழ்முனையில் எந்த சிறும திசைவேகத்துடன் வட்டப்பாதையில் நுழைய வேண்டும்? 6 ஆரமுள்ள ஒரு செங்குத்து வட்டத்தை வந்து நிறைவு செய்ய எம் அப்படிங்கிற நிறையுள்ள பொருள் வந்து கீழ்முனையில் எந்த சிறும திசைவேகத்துடன் வந்து வட்டப்பாதையில் நுழைய வேண்டும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் √5gr. க்வெஸ்சன் நம்பர் 8. ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாற்ற விசையினால் செய்யப்பட்ட வேலை. ஒரு மூடிய பாதைக்கு வந்து ஆற்றல் மாற்றா விசையால் வந்து செய்யப்பட்ட வேலை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுழி. ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாற்றா விசையினால் செய்யப்பட்ட வேலை சுழி. க்வெஸ்சன் நம்பர் 9. ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 0.1% உயர்ந்தால் அதன் இயக்க ஆற்றல் உயரும் அளவு. ஒரு பொருளோட நேர்கோட்டு உந்தம் வந்து 0.1% வந்து அதிகமாகுது அப்படின்னா அதனோட ஆற்றல் மாற்றம் வந்து உயரும் அளவு வந்து எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க சதவீதத்தில். ஆன்சர் 0.2%. க்வெஸ்சன் நம்பர் 10. ஒரு பொருளின் நிலையாற்றல் α-β/2x² எனில் பொருளினால் உணரப்பட்ட விசை. ஒரு பொருளோட நிலையாற்றல் வந்து α-β/2x² அப்படின்னா ஒரு பொருளினால் உணரப்பட்ட விசை வந்து எவ்வளவா இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஃபோர்ஸ் F=-βx. க்வெஸ்சன் நம்பர் 11. காற்றால் இயங்கும் ஒரு மின்னியற்றி காற்று ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. மின்னியற்றியானது அதன் இறக்கைகளில் படும் காற்று ஆற்றலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மின்னாற்றலாக மாற்றுவதாக கருதுக. வி என்பது காற்றின் வேகம் எனில் வெளியீடு மின்திறன் எதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும்? ஒரு காற்று இயங்கும் காற்றால் இயங்குகிற ஒரு மின்னியற்றி வந்து காற்று ஆற்றலை வந்து மின்னாற்றலாக மாற்றுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மின்னியற்றியானது அதனோட இறக்கைகளில் படுற காற்றோட ஆற்றலை மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் மின்னாற்றலாக மாற்றுவதாக கருதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வி என்பது வந்து காற்றின் வேகம் அப்படின்னா வெளியீடு மின்திறன் வந்து எதற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் μ³. க்வெஸ்சன் நம்பர் 12. சம நிறையுள்ள இரு பொருள்கள் m1 மற்றும் m2 ஒரே நேர்கோட்டின் முறையே 5 m·2 - 1 மற்றும் -9 m·2 - 1 என்ற திசைவேகங்களில் இயங்குகின்றன. மோதலானது மீட்சி மோதல் எனில் மோதலுக்கு பின் m1 மற்றும் m2 பொருள்களின் திசைவேகங்கள் முறையே. ஒரு சமநிறையுள்ள இரு பொருள்கள் வந்து m1 மற்றும் m2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வந்து நேர்கோட்டில் 5 m·2 - 1 மற்றும் -9 m·2 - 1 என்ற திசைவேகங்களை வந்து இயங்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மோதலானது மீட்சி மோதல் அப்படின்னா மோதலுக்கு பின் m1 மற்றும் m2 ஆகிய பொருள்களோட திசைவேகங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் -9 m·2 - 1 மற்றும் 5 m·2 - 1. க்வெஸ்சன் நம்பர் 13. ஒரு பொருள் தொடக்க புள்ளியில் வைக்கப்பட்டு F=kx என்ற விசை அதன் மீது செயல்படுகிறது. K என்பது நேர்க்குறி மதிப்புள்ள மாறிலி,
u of 0 equal to o எனில் u of x மற்றும் x க்கு இடையே உள்ள வரைபடமானது இங்கு u என்பது நிலையாற்றலின் சார்பு. ஒரு பொருளோட தொடக்க புள்ளியில் வைக்கப்பட்ட f equal to kx என்ற விசை வந்து அதன் மீது செயல்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கே அப்படிங்கிறது வந்து நேர்குறி மதிப்புள்ள மாறிலின்னு கொடுத்துருக்காங்க. யூ ஆஃப் ஓ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸுக்கு இடையே உள்ள வரைபடமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸுக்கு இடையுள்ள வரைபடம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 14. எக்ஸ் அச்சின் வழியே இயங்குமாறு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருள் அதே திசையில் ஒரு விசைக்கு உட்படுத்தப்படுகிறது. அவ்விசையானது தொடக்க புள்ளியிலிருந்து பொருளின் தொலைவு எக்ஸை பொறுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் ஏஎக்ஸ் கியூப் என மாறுகிறது. இங்கு கே மற்றும் ஏ என்பவை நேர்குறி மதிப்புள்ள மாறிலிகள். எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ என்பதற்கு பொருளின் நிலை ஆற்றலுக்கான சார்பு வடிவம். எக்ஸ் அச்சின் வழியே இயங்குமாறு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பொருள் வந்து அதே திசையில் ஒரு விசைக்கு உட்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விசையானது தொடக்க புள்ளியிலிருந்து பொருளின் தொலைவு எக்ஸை பொறுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் பிளஸ் ஏஎக்ஸ் கியூப் என மாறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கே மற்றும் ஏ அப்படிங்கிறது வந்து நேர்குறி மதிப்புள்ள மாறிலிகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது வந்து பொருளின் நிலை ஆற்றலுக்கான சார்பு வடிவம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. க்வெஸ்சன் நம்பர் 15. கே என்ற விசை மாறிலி கொண்ட ஒரு சுருள்வில் ஒரு துண்டு மற்றொன்றை விட இரு மடங்கு நீளம் உள்ளவாறு இரு துண்டுகளாக வெட்டப்படுகிறது. நீளமான துண்டு பெற்றுள்ள விசை மாறிலியானது கே என்ற விசை மாறிலி கொண்ட ஒரு சுருள்வில் வந்து ஒரு துண்டு மற்றொன்றை விட இரு மடங்கு நீளம் உள்ளவாறு இரண்டு துண்டுகளாக வெட்டப்படுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீளமான துண்டு பெற்றுள்ள விசை மாறிலியானது எவ்வளவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் 3/2 கே. 5th லெசன், துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்மப் பொருட்களின் இயக்கம். வாங்க இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. க்வெஸ்சன் நம்பர் 1, துகள்களால் ஆன அமைப்பின் நிறை மையம் சாராதிருப்பது. துகள்களால் ஆன அமைப்போட நிறை மையம் சாராதிருப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் துகளின் மீது செயல்படும் விசை. க்வெஸ்சன் நம்பர் 2, இரட்டை உருவாக்குவது இரட்டை உருவாக்குவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுழற்சி இயக்கம். க்வெஸ்சன் நம்பர் 3, துகள் ஒன்று மாறாத திசைவேகத்துடன் எக்ஸ் அச்சுக்கு இணையாக நேர்கோட்டின் வழியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதியை பொறுத்து எண்ணளவில் அதன் கோண உந்தம். துகள் ஒன்று வந்து மாறாத திசைவேகத்துடன் எக்ஸ் அச்சுக்கு இணையாக நேர்கோட்டில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதியை பொறுத்து எண்ணளவில் அதனோட கோண உந்தம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மாறாதது. க்வெஸ்சன் நம்பர் 4, 3 கிலோகிராம் நிறையும் 40 சென்டிமீட்டர் ஆரம்பம் கொண்ட உள்ளீடற்ற உருளையின் மீது கயிறு ஒன்று சுற்றப்படுகிறது. கயிற்றை 30 நியூட்டன் விசையை கொண்டு இழுக்கப்படும் போது உருளையின் கோண முடுக்கத்தினை காண்க. 3 கிலோகிராம் நிறையையும் 40 சென்டிமீட்டர் ஆரம்பம் கொண்ட உள்ளீடற்ற உருளையின் மீது வந்து கயிறு ஒன்று சுற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கயிற்று வந்து 30 நியூட்டன் விசையை கொண்டு இழுக்கப்படும் போது உருளையோட கோண முடுக்கம் வந்து எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 25 ரேடியன் செகண்ட் பவர் -2. க்வெஸ்சன் நம்பர் 5, உருளை வடிவ கலனின் பகுதியாக நீர் நிரப்பப்பட்டு மூடி வைக்கப்பட்டுள்ளது. கலனிற்கு செங்குத்து இருசம வெட்டியின் வழி செல்லும் அச்சை பற்றி கிடைத்தளத்தில் சுழலும் போது அதன் நிலைமத் திருப்புத்திறன். ஒரு உருளை வடிவ கலனில் வந்து பகுதியளவு வந்து நீர் நிரப்பப்பட்டு மூடி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலனுக்கு செங்குத்து இருசம வெட்டியோட வழி செல்கிற அச்சை பற்றி கிடைத்தளத்தில் சுழலும் போது அதனோட நிலைமத் திருப்புத்திறன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதிகரிக்கும். க்வெஸ்சன் நம்பர் 6, திண்மப்பொருள் ஒன்று கோண உந்தம் எல்லுடன் சுழல்கிறது. இதன் இயக்க ஆற்றல் பாதியானால் கோண உந்தமானது. திண்மப்பொருள் ஒன்று வந்து கோண உந்தம் எல்லுடன் சுழல்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட இயக்க ஆற்றல் வந்து பாதியாக ஆயிடுச்சு அப்படின்னா அதனோட கோண உந்த மதிப்பு வந்து எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் L/√2. க்வெஸ்சன் நம்பர் 7, துகள் ஒன்று சீரான வட்ட இயக்கத்திற்கு உட்படுகிறது. கோண உந்தம் எதை பொறுத்து மாறாதது. துகள் ஒன்று வந்து சீரான வட்ட இயக்கத்திற்கு உட்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க.
கோணமுந்தம் வந்து கீழே கொடுத்துருக்குற எதை பொறுத்து மாறாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வட்டத்தின் மையத்தை. கோணமுந்தம் வட்டத்தின் மையத்தை பொறுத்து மாறாது. க்வெஸ்சன் நம்பர் 8. ஒரு நிறையானது நிலையான புள்ளியை பொறுத்து ஒரு தளத்தில் சுழலும் போது அதன் கோண உந்தத்தின் திசையானது. ஒரு நிறையானது நிலையான புள்ளியை பொறுத்து ஒரு தளத்தில் வந்து சுழலும் போது அதனோட கோண உந்தத்தோட திசை வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சுழலும் தளத்திற்கு செங்குத்து திசையில் செல்லும் கோட்டின் வழியாக இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 9. சமமான நிலைமை திருப்புத்திறன் கொண்ட வட்டத்தகடுகள் மையம் வழியே வட்டத்தகடுகளின் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் அச்சை பற்றிய ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 என்ற கோண திசைவேகங்களுடன் சுழல்கின்றன. இவ்விரு வட்டத்தட்டுகளின் அச்சுகளை ஒன்றிணைக்குமாறு அவை ஒன்றுடன் ஒன்று பொருத்தப்படுகின்றன எனில் இந்நிகழ்வின் போது ஆற்றல் இழப்பிற்கான கோவையானது. சமமான நிலைமை திருப்புத்திறன் கொண்ட வட்டத்தகடுகளோட மையம் வந்து வட்டத்தகடுகளோட தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அச்சை பற்றி ஒமேகா 1 மற்றும் ஒமேகா 2 என்ற கோண திசைவேகங்களுடன் சுழல்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்விரு வட்டத்தட்டுகளோட அச்சுகளை ஒன்றிணைக்குமாறு அவை வந்து ஒன்றுடன் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்நிகழ்வின் போது ஆற்றல் இழப்பிற்கான கோவையானது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1/4 I into omega 1 minus omega 2 the whole square. Question number 10. IA நிலைமை திருப்புத்திறன் கொண்ட வட்டத்தகடு மாறாத கோண திசைவேகம் ஒமேகா உடன் கிடைத்தளத்தில் சமச்சீரான அச்சை பற்றி சுழல்கிறது. ஓய்வு நிலையில் உள்ள மற்றொரு வட்டத்தட்டின் ஐபி என்ற நிலைமை திருப்புத்திறனுடன் சுழலும் வட்டத்தட்டின் மீது அச்சுழலும் அச்சிலே விடப்படுகிறது. இதனால் இரு வட்டத்தட்டுகளும் மாறா கோண வேகத்தில் சுழல்கிறது. இந்நிகழ்வில் உராய்வினால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு. ஐயே அப்படிங்கிற நிலைமை திருப்புத்திறன் கொண்ட வட்டத்தகடு வந்து மாறாத கோண திசைவேகம் ஒமேகாவுடன் வந்து கிளைத்தடத்தில் சமச்சீரான அச்சை பற்றி சுழல்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓய்வு நிலையில் உள்ள மற்றொரு வட்டத்தட்டின் வந்து ஐபி, அதுவும் வந்து நிலைமை திருப்பத்துடன் சுழலும் வட்டத்தட்டின் மீது அச்சிலேயே விடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இந்த இரண்டு வட்டத்தட்டுகளும் மாறாத கோண திசைவேகத்தில் சுழல்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்நிகழ்வில் வந்து உழைவினால் ஏற்படும் ஆற்றல் இழப்பு வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் 1/2 ஐபி இன்டூ ஐபி பை ஹோல் ப்ராக்கெட் ஐஏ ப்ளஸ் ஐபி இன்டூ ஒமேகா ஸ்கொயர். க்வெஸ்சன் நம்பர் 11. எம் நிறையும் ஆர் ஆரமும் கொண்ட திண்ம கோணமானது டீட்டா கோணம் உள்ள சாய்தளத்தில் கீழ்நோக்கி நழுவாமல் உருளுதலின் போது உருளாமல் சறுக்குதலின் போதும் பெற்றிருக்கும் முடுக்கங்களின் விகிதம். எம் நிறையும் ஆர் ஆரமும் கொண்ட திண்ம கோணமானது டீட்டா கோணம் உள்ள சாய்தளத்தில் வந்து கீழ்நோக்கி நழுவாமல் உருளுதலின் போதும் உருளாமல் சறுக்குதலின் போதும் பெற்றிருக்கும் முடுக்கங்களோட விகிதம் வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 5:7. க்வெஸ்சன் நம்பர் 12. மையத்தை தொட்டு செல்லும் ஆர் விட்டமுடைய வட்டத்தட்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. மீதமுள்ள பகுதியின் தளத்திற்கு செங்குத்தான அச்சை பொறுத்து நிலைமை திருப்புத்திறனானது. மையத்தை தொட்டு செல்லும் ஆர் விட்டமுடைய வட்டத்தட்டு வந்து வெட்டி எடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மீதமுள்ள பகுதியோட தளத்திற்கு செங்குத்தான அச்சை பொறுத்து நிலைமை திருப்புத்திறனானது என்னவாகும்னு கேட்குறாங்க. ஆன்சர் 13 MR² / 32. க்வெஸ்சன் நம்பர் 13. திண்மக்கோளம் ஒன்று சறுக்காமல் உச்சியிலிருந்து கீழ்நோக்கி அமைதி நிலையிலிருந்து ஹெச் குத்துயரம் கொண்ட சாய்தளத்தை கடக்கும்போது அதன் வேகம். திண்மக்கோளம் ஒன்று வந்து சறுக்காமல் உச்சியிலிருந்து கீழ்நோக்கி அமைதி நிலையிலிருந்து ஹெச் குத்துயரம் கொண்ட சாய்தளத்தை கடக்கும்போது அதனோட வேகம் வந்து எவ்வளவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் √4/3 GH. க்வெஸ்சன் நம்பர் 14. கிடைத்தளத்தில் உருளும் சக்கரம் ஒன்றின் மையத்தின் வேகம் V0. சக்கரத்தின் பரியில் மையப்புள்ளிக்கு இணையான உயரத்தில் உள்ள புள்ளி இயக்கத்தின் போது பெற்றிருக்கும் வேகம். கிடைத்தளத்தில் வந்து உருளும் சக்கரம் ஒன்றோட மையத்தின் வேகம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. V0 கொடுத்துட்டாங்க. சக்கரத்தோட பரியில் மையப்புள்ளிக்கு இணையான உயரத்தில் உள்ள புள்ளி இயக்கத்தின் போது பெற்றிருக்கும் வேகம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் √2V0. க்வெஸ்சன் நம்பர் 15. சாய்தளத்தில் எம் நிறையும் ஆர் ஆரமும் கொண்ட உருளை வடிவப்பொருள் நழுவாமல் கீழ்நோக்கி உருள்கிறது. அது உருளும் உராய்வு விசையானது.
சாய்தளத்தில் எம் நிறையும் ஆர் ஆரமும் கொண்ட உருளை வடிவ பொருள் வந்து நழுவாமல் கீழ் நோக்கி உருள்கிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது உருளும் உராய்வு விசையானது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், இடப்பெயர்ச்சி ஆற்றலை சுழற்சி ஆற்றலாக மாற்றும். இதோட நாம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியத்தோட வால்யூம் 1 புக் பேக் குவஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.